வாக்கு எண்ணிக்கின்போது வேற கட்சிக்காரனுக்கு விழுந்த ஓட்டை செல்லாத ஓட்டை அறிவிக்க சொல்லி, எனக்கு செல்லாத ஓட்டு விழுந்திருந்தாலும் அந்த ஓட்டை சஸ்பென்ஸில் வைக்க சொல்லி. ஓட்டு எண்ணிக்கையின் போது 5, 10, 50, 100 ஓட்டில் தான் ஜெயிக்கிற சூழலை வரும்போது வேற கட்சி வேட்பாளர் என்னை விட வலுவாக இருந்த மேலிடத்த அதிகார மட்டத்தை தொடர்பு கொண்டு தான் ஜெயிச்சதா அறிவிக்கலான்னு ஒரு பிளான் போட்டிருந்தா, அவனுக்கு முன்னாடியே அதே அதிகார மட்டத்தை தொடர்பு கொண்டு பின்னாடி வாக்கு எண்ணிக்கையின் போது இந்த மாதிரி எதுவும் செஞ்சிடக்கூடாது. நான் ஜெயித்த உடனேயே தொகுதி நலன், தொகுதி வளர்ச்சின்னு உங்களை சந்திச்சு உங்களுக்கு ஆதரவாக செயல்படுறேன்னு திட்டம் 2 செயல்படுத்து. அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா, எப்ப வேணும்னாலும் எது வேணும்னாலும் நடக்கலாங்கிற சூழ்நிலையில எனக்கு எந்தவித பாதகமும் நடந்துராதபடி பார்த்து பார்த்து அடி எடுத்து வச்சு எம்எல்ஏ ஆகியிருக்கேன். எப்பப்பா எவ்வளவு கனவுகளோட இருக்கேன், இனிமே அமைச்சர் ஆகிற வழியை பார்க்கணும். வாய்ப்பு கிடைச்சா முதலமைச்சராக பார்க்கணும்.